தமிழ்நாட்டில் பாஜக ஏதோ தேர்தலில் நிற்க வேண்டும் என்பதற்காகவே போட்டியிடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேர்தலுக்காக கச்சத்தீவு பிரச்சினை குறித்து இப்போது பாஜகவினர் பேசுவதாக சாடினார். மீனவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட பழனிசாமி, கச்சத்தீவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு இனியாவது பதில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் மூன்று பிரதான கட்சி இன்றைக்கு போட்டியிடுது. அது ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி. ஒரு கட்சி ஏதோ தேர்தல் நிற்பதற்காக நிற்கிறாங்க. இரண்டு கட்சி உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும். ஒன்று அதிமுக, மற்றொன்று திமுக. இந்த ரெண்டு கட்சி தான் போட்டி. அதில் முதலிடத்தில் இருப்பது அதிமுக. ஏன்னா அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்குது. அரண்மனை பகுதியில் முக்கிய சாலையை அடைத்து அதிமுகவினர் மேடை அமைத்து பிரச்சார கூட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு அப்பகுதி மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.